ஒரு நாளும் நீ கேட்கறது இல்லை என்று சொல்ல மாட்டார். உன் வியாதியை சுகமாக்க மாட்டேன் என்று ஒரு நாளும் அவர் சொல்ல மாட்டார். காரணம், ஒரு துன்மார்க்கருக்கும் துரோகிகளுக்கும் தான் வரங்களை வாங்கி வந்தார். நீ நல்லவனாயிருக்கலாம், கெட்டவனாயிருக்கலாம், கர்த்தர் உன்னை திருத்துவார், உன்னை கண்டிப்பார், எல்லாம் செய்வார். ஆனா உன் தேவையான அற்புதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கையத்தட்டு இதை கொண்டு போய் அங்க சேர்க்காத. நடக்க வேண்டியது மேல இருக்கவும். கிஃப்டை உங்களுக்கு நாட் போட்டு கொடுக்குறாரு. உன் வேலை என்னது? கட்டவிழ்ப்பது. நீ பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாயோ பரலோகத்தில் அது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், 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 ஆமேன். என் அருமையான தேவ பிள்ளையே, பலவிதமான தேவைகளுடன் வந்திருக்கலாம். அவனுடைய அற்புதங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் முடிக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆமேன் என்று சொல்லும் போது உன் வாழ்க்கையில் அது கட்டவிழ்க்கப்பட்டு உன் சரீரத்துக்குள்ளே போய் சுகத்தை, வியாதியை நீக்கி ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அல்லே அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஆமென். பிள்ளைகளின் அப்பம் அற்புதம் என்பது பிள்ளைகளின் அப்பம். நீங்களா யாரு? பிள்ளைகளா? ஆமா, தொல்லைகளா? எதை எதன் அடிப்படை நீங்கள் பிள்ளைகள்? டக்குன்னு வரணும். எங்க? யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அவருக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகளின் அப்பம், கையத்தட்டு. பிள்ளைகளுக்கு அப்பம் என்பது உங்கள் பிள்ளையின் அடிப்படை உரிமை. அத ஒரு நாளும் ஒரு தகப்பன் கொடுக்காம இருக்க மாட்டான். புரிஞ்சுக்கங்க, கேக்குதா? நீங்க நான் பேசிட்டு இருக்கனாலே ஒரு அற்புதம் அது. ராமன் சொல்லுங்க, கையத்தட்டு. ஆமென். உங்கள் பிள்ளை வேலை பார்க்காம சுற்றிக்கிட்டு இருக்கிறான், ஓகேயா? நான் வீட்டுக்கு வந்து தட்டப்பட்டு உட்காந்துருக்கிறான். அப்போ வந்து நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா எடுத்து, ஆமாம், திட்டிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஏன்னா அது அவன் அடிப்படை உரிமை. எனக்கு வேலை பார்த்துட்டு அப்போ தான் சாப்பாடுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, 10 வருஷம் வேலை இல்லாமல் எத்தனையோ வீட்டில் 20 வருஷம் வேலை இல்லாமல் வேலை பார்க்காம தின்னுக்கிட்டு இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை. ஆமாம், கல்யாணம் கட்டினப்புறம் ஓசியில் தின்னு இருக்கிறாயன். பிள்ளை பட்டி பத்திரம் ஓசியில் தின்னுட்டு இருக்கிறாயன். இவன் வேலைக்கே போகிறதில்ல, ஆனால் வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இவங்களை 25 வருஷமாக அம்மா அப்பா திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனாலும் தட்டில் கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறாய். ஏன்னா அப்பம் என்பது அடிப்படை உரிமை. நீ நல்லவனாயிருக்கலாம், கெட்டவனாயிருக்கலாம், கர்த்தர் உன்னை திருத்துவார், உன்னை கண்டிப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் உன் தேவையான அற்புதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கையத்தட்டு இதை கொண்டு போய் அங்க சேர்க்காத. ஆமா, உன்னை திட்டதா இருந்தா கூட ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டு திட்டுவார். இந்த இட்லி சாப்பிடு. ஆமா, ஆமா. ஒரு நாளும் நீ கேட்கறது இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டார். ஒரு நாளும் நீ கேட்கறது இல்லை என்று சொல்ல மாட்டார். உன் வியாதியை சுகமாக்க மாட்டேன் என்று ஒரு நாளும் அவர் சொல்ல மாட்டார். காரணம், ஒரு துன்மார்க்கருக்கும் துரோகிகளுக்கும் தான் வரங்களை வாங்கி வந்தார். கையை தட்டாம எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வரங்களை வாங்கி வந்தது நல்லவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் அல்ல, துன்மார்க்கர்களுக்கும். துன்மார்க்கருக்கும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது வார்த்தை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துரோகிகளுக்கு, துரோகினா என்ன அர்த்தம்? 100 ரூபா கொடுங்க சார், நான் பொருளை கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு 100 ரூபாய் வாங்கிட்டு இவன் பதிலுக்கு செய்யாம போயிட்டா அவனுக்கு பேர் தான் துரோகி. சார், என்ன சுகப்படுத்தினா நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சர்ச்சுக்கே வராம போனாலும் அவனுக்கும் தேவன் அற்புதம் செய்தவர் தான். ஆமென். துரோகி
துரோகி. அந்த துரோகிக்கும் தேவன் அற்புதம் செய்கிறவர். எங்காலி அவரு கையை தட்டு ஆமேன்.